ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான சுரக்கா குட்டி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் வாங்க அரைக்கப் அளவுக்கு பாசி குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதில் வந்து பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி வைக்க தேவையில்லை இதில் ஒரு மிளகாவை கீறி போட்டுக்கலாம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு தக்காளியையும் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுரக்காவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டதும் கொஞ்சம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாலாம் இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இது போல் மிக்ஸ் பண்ண அப்புறமா கொஞ்சம் இது கொதிச்சு நோல வர மாதிரி இருக்கும் போது குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் இது ஒரு விசில் வந்துச்சுனாவே போதும் ரெண்டு மூணு விசில்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு விசில் போதும் இல்ல எனக்கு தான் பிடிக்கும்னா நீங்க ரெண்டு மூணு விசில் கூட வச்சுக்கலாம் பாருங்க இது நல்லா வெந்திருக்கு இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம் தனியாக ஒரு கடாய் வச்சு தாளிச்சு சுரக்காவில ஊட்டி கூட கிண்டலாம் நாங்கள் வந்து இதில் தாளிச்சு இதுலயே சுரக்காவை போடுறோம் இதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில ஒரு மூணு பல் பூண்டு இது வரைக்கும் போட்டா நல்லா இதெல்லாம் பொறிஞ்சி வந்துடும் இதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுத்திருக்க சொரக்காவை இருந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது போல் இதில் ஆட் பண்ணிக்கோங்க சுரக்காலேயே உங்களுக்கு தண்ணி விடும்னவ நம்ம தனியாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி வச்சாலே போதும் பாருங்கள் சுரக்காலேருந்தே இவ்வளோ தண்ணி வந்திருக்கு இப்போ இது ஒரு ரெண்டு கொடி வந்துச்சுனாவே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சுவையான சுரக்கா ரெடி ஆயிடுச்சு சுரக்கா ரொம்பவே ஹெல்த்தி இது வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லது சுரக்கா நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெந்து சூப்பராக சுவையான சுரக்கா ரெடி ஆயிடுச்சு இது நம்ம சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் இந்த கூட்டு வச்சு சாப்பிட்லாம் இல்லை சாதத்தையே இந்த கூட்டிலையே போட்டு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்